Hello friends, ellorukkum vanakkam. Welcome to my channel Easy Samaikkalam. Vaanga innikku namma channel la oru super ana non veg menu dhaan paakka porom. Adhu enna nu paathina aattu kudal kulambu eppadi seiradhu dhaan namma innikku paakka porom. குடல் குழம்பே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொடுங்க இன்னும் கொடுன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இந்த குழம்பை எப்படி செய்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி இந்த குடல் குழம்பை நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்காக குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 1/2 கரண்டி வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 பீஸ் வந்துட்டு ஸ்டாரனிஸ், அப்புறம் 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சோடனே 1 1/2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நான் 20-25 சின்ன வெங்காயமும் 1/2 பெரிய வெங்காயமும் சேர்த்துருக்கேன். இது குடல் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் கலந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே நான் 1 தக்காளியை மிக்சியில் 1 சுற்று எடுத்திருக்கேன். அதே போல் வெங்காயத்தையும் சுற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிரேவி கிடைக்கும். அதுபோல் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கிடணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாடை சுத்தமாக இருக்கக்கூடாது. இது வதங்கிக்கிட்டு இருக்கையிலே இதுக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு 1-2 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். அது கூடவே 1 1/2 டீஸ்பூன் போல் கசக்கசா சேர்த்து நல்லா மையா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் போல் சோம்புத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் போல் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள். காரத்துக்கு தக்கன மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகுத்தூள் சேர்த்துருக்கிறதுனால காரம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எண்ணெயிலே வந்துட்டு இந்த மசாலாஸோட பச்சை வாடை எல்லாம் போயிடணும். அதுக்கப்புறமேட்டு நான் இன்றைக்கி 1 குடல் எடுத்திருக்கேன். அந்த 1 குடல் ஃபுல்லும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை வாடை போடணும். இந்த 1 குடலையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த மசாலாஸ் எல்லாம் இந்த குடலில் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை இது கூடவே சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காய் விழுதை நல்லா இது கூட கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தோடனையும் நீங்கள் லைட்டாக இப்படி கொதிக்க ஆரம்பித்தோடனே லெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 4-5 விசில் விட்டுக்கோங்க. என்னுடைய ப்ரெஷர் குக்கரில் 5 விசிலில் நல்லா குக் ஆகிடும். உங்களோட ப்ரெஷர் குக்கரை பொறுத்து பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா 3 விசில் விட்டு எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு திருப்பி விடுங்க, இல்லைனா குழஞ்சிடும். சரியாக எனக்கு 5 விசில் வந்துட்டு நல்லா ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. பார்க்கவே கலர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு. பாருங்க செம்மையாக இருக்கு. இப்போ இந்த குடல் நல்ல பஞ்சு போல் வெந்திருக்கு. வேணால் நீங்கள் 1/2 நிமிஷம் வேணால் கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான குடல் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.